முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் சோதனையின் போது மணல் குவியல் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக கனிம வளத்துறைக்கு அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. கே சி வீரமணி வீட்டில் சிக்கிய மணலின் மதிப்பு சுமார் 60 லட்சம் ரூபாயாக இருக்கும் என கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் சோதனையை தொடர்ந்து தற்போது கனிம வளத்துறைக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கணேசன். கணேசன், விரிவான தகவல் பதிவு செய்யும். முன்னாள் அதிமுக வணிகமறி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி இவர் வீட்டில் கடந்த 16ஆம் தேதி வியாழக்கிழமை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் மற்றும் நகைகள் மற்றும் அமெரிக்கன் டாலர் ரோல்ஸ் கார் உள்ளிட்ட 9 கார்கள் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அவரது வீட்டில் மணல் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மாவட்ட கலெக்டர் அமர் குஷ்வாவுக்கு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து எவ்வளவு மணல்கள் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று கனிமவளத்துறை மற்றும் வருவாய்த்துறையினருக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் நேற்று கனிமவளத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மணல் அளவிடும் பணியை மேற்கொண்டனர். அதில் 521 யூனிட் மணல், சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 521 யூனிட் மணல் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டு இருந்தது. அதற்கு முறையான ஆவணங்கள் எதுவும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. ஆனால் வீரமணி தரப்பிற்கான ஆவணங்கள் உள்ளது என்று தெரிவித்துள்ளனர். ஆனால் அதற்கான எந்த ஆவணங்களும் மணல் வாங்கியதற்கும் எந்த ஒரு ஆவணங்கள் இல்லை. ஆனால் அதே போல வந்து வீரமணி பெயரிலும் அவரது பினாமி பெயரிலும் பென்ஸ் எனப்படும் டிப்பர் லாரிகள் 23 லாரிகள் வந்து இந்த மணல் கடத்தல் பயன்படுத்தும் லாரிகள் வந்து இருந்து வந்தது. அவர் மணலும் வந்து விற்பனை செய்து வந்தார் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கலெக்டர் அமர் குஷ்வா உத்தரவின் பேரில் கனிமவளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் அந்த மணலை அளவீடு செய்தனர். அளவீடு செய்யும் போது 521 யூனிட் மணல் இருப்பது தெரிய வந்து இந்த அறிக்கையை கலெக்டருக்கு அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் தற்போது மாவட்ட கலெக்டர் இந்த அறிக்கையை பரிசீலனை செய்து ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டும் அதனைத் தொடர்ந்து அந்த மணல் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் பின்னர் இதனை ஏலம் விடுவதா அல்லது நீதிமன்றம் மூலம் அவர்களுக்கு என்ன பரிகாரம் தீர்வார்கள் என்ற ஒரு விசாரணையில் தற்போது உள்ளது. தகவல்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.